தொடர்ந்து அடங்காமல் வெறியாட்டம் போட்டு கொண்டிருக்கிறது கேரள சினிமா, மலையாள சினிமா அப்படின்னு நம்ம பெருமையோடையும் கொஞ்சம் பொறாமையோட தான் சொல்லணும். நமக்கே சொல்லணும், ஏகப்பட்டதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த மூன்றரை மாதமாக பெரிய அளவில் தமிழ் சினிமா எதுவும் ஹிட் ஆகலை, ஆனால் மலையாள சினிமா அடித்து தூக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த படத்தோட வசூலை சொல்லி தான் ஆகணும். மஞ்சிபல் பாய்ஸ் 225 கோடி, 1000% லாபம், பிரேமலை 5 கோடியில் எடுக்கப்பட்டு 135 கோடி வசூலை தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ அதோட பார்ட் 2வையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்தளவுக்கு தெரிக்க விட்டாங்க. இப்போ ரிலீஸ் ஆன ஆவேசம், வருஷங்களுக்கெல்லாம் விஷமும் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாகி கிட்டத்தட்ட ஆவேசம்னா கிட்டத்தட்ட 100 கோடி வசூல் நோக்கி ஓடிட்டுருக்கு. இந்த நேரத்தில் தான் நடுவில் நம்ம பிருத்விராஜியோட நடிப்பில் வந்த படம் தான் ஆடு ஜீவிதம். இந்த படம் 16 வருஷமாக எடுக்கணும்னு நினச்ச ஒரு கனவு படம், அப்படிப்பட்ட படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. கொஞ்சம் முன்னப்பின்ன விமர்சனம் வந்தாலும் சரி, இந்த படத்தை ரசிகர்கள் கைவிடவே இல்லை, தொடர்ந்து அந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. விளைவு என்ன அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னும் 3 வாரம் கூட முழுசாக முடியல, கிட்டத்தட்ட 15 நாள் 17 நாள் தான் இருக்குது, அதுலேயே 150 கோடி வசூலை வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களாம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஒரு மலையாள படம் வந்து பாருங்கள், 225 கோடி, 135 கோடி, 150 கோடி, 100 கோடின்ட்டு ஏதோ தமிழ் சினிமா மாஸ் ஹீரோக்கள் படங்கள் எப்படிலாம் கலெக்ஷன் ஆகுமோ அங்கே வந்து சாதாரண கதை திரைக்கதை, சாதாரண சொல்ல முடியாது, அழுத்தமான கதை திரைக்கதை வச்சுக்கிட்டு அட்டகாசமாக நடிகர்களை வச்சுட்டு இந்த கலெக்ஷனை அசால்ட்டாக அள்ளிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் மலையாள படம்னாவே ரொம்ப லோ பட்ஜெட் படம், 2 தென்னை மரம் ஒரு வாழைத்தோப்பு காட்டி முடிச்சிருவாங்க, 2-3 ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, க்ரௌடே பார்க்க முடியாதுனால கேலி பேசியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே கிடையாது எங்களுக்கு, நல்ல கதை திரைக்கதையும் அட்டகாசமாக நடிகர்கள் இருந்தால் போதும், நாங்களும் தமிழ் சினிமா பாலிவுட் மாதிரி 100 கோடி 200 கோடி வசூலாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து நெத்தி போட்டில் அடித்த மாதிரி திரும்ப திரும்ப நிரூபிச்சே இருக்காங்க. பாருங்கள், இந்த 3 மாதத்தில் பிரம்மயுகம், பிரேமலு, மஞ்சுதமல் பாய்ஸு, ஆடு ஜீவிதம், வருஷம், ஆவேசம், வருஷங்களுக்குலாம் கேசம்னு 6-7 வெற்றி பண்ணல கொடுத்துட்டாங்க. ஸோ மலையாள சினிமாவின் இந்த ஆக்ரோஷத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.